ஸோ ஹே ஐஸ், வெல்கம். இதுதான் நம்மளோட சிஎஸ்ஆர் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வீடியோ வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரைட்டுங்க, எதுக்கு சம்மந்தமே எல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நமக்கு பிஆர் சீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிஆர் சீசன் அப்டேட் ஆயிருக்கு. நம்மளும் அப்டேட் ஆகணுமா இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஆரில் தான் நம்ம ரேங்க் புஷ் பண்ணுறோம். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம பிஆரில் கிராண்ட் அடிக்கலாம், எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ எவ்வளோ கட்ச சொல்லியிருக்கேன். அது மாதிரி கிராண்ட் அடிச்சனமோ சரி, ரைட்டுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஒரு மேட்சை பாருங்கள், சும்மா ஒர்த்திட்டாக இருக்கும். இதில் ஜெயிஸ் வச்சுருப்போம், மேட்ச் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணுன்ற மாதிரிலாம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரியான கேம் பிளேலாம் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் எல்லாமே பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு இந்த ஒரு வீடியோ பாருங்கள். ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா எரர் ப்ரோ பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் தான், ஒரு பெரியான கேம் பிளே காட்டுவார்னு நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு காட்டலங்க. நம்ம தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கேன். அட்டம்ட்டுக்கு மேலே அட்டம்ட்டாக போகுது, எப்போ செலக்ட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கேம் பிளேங்க. சரி ரைட்டு, அவர் கேம் பிளே நான் குறை சொல்ல வரல, நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா வெறி அடிச்சு முடிச்சிடறாங்க. ஸோ அப்படி தாங்க இருக்கணும். கில் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட் எடுக்கணும், அடிச்சுட்டு அசாலில் ஜாயின் பண்ணாங்க வச்சுங்க, அந்த கதையே இருக்கக்கூடாது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு எஃபோர்ட் எடுத்து ஜாயின் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் எல்லாருமே ஒன் டாப் தான் ஆனாலும் ஒர்க்கிட்டு ஆடுவாங்க. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியாது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கில் செலெக்ஷன் தாங்க. நம்ம பார்த்தினா கில் செலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டே 19 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் இருக்க பிளேஸை தான் நான் கில் செலெக்ஷன் பண்ணுவேன் சரிங்களா. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஃபார்ம் பக்கம் வந்திருக்கு, அது 35 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு தரமான ஸ்கில்டு பிளேயராக மாற்றுவாங்க. அவங்க என்ன தான் கேம் பிளே கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க 1v4 பிளேயர் பண்ணுற மாதிரி பிளேயராக கண்டிப்பாக உருவாக்குவேன் நம்ம கில்லே சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4ஆம் தேதி கில்டு வார் அப்டேட் ஆகுது, அது நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கில்டு வாரில் ஒரு வெறியான பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் லீடர் போர்டை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஆரம்பிச்சு இஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ராகுதுங்க. என்ன ப்ரோ கதை, அப்படி எத்தனை பிளேயர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என் இருக்க இப்போ பிளேயரு கில்ல செலக்ட் ஆன பிளேயர்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டாங்க, அவங்க நேம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க சரிங்களா. இப்போ இருக்கிறது என்கிட்ட கன்ஃபார்மாக 7 பேர் இருக்காங்க, 3 பேர் நேம் சேஞ்ச் பண்ணணும், அந்த என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ 7 பேர் இருக்காங்க. எப்படா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க கட்சி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வாய் வாயத்துக்கு சொல்ல கிடையாது, எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் சம்திங் இருக்குது, 4 நாள் இல்லை 3 நாள் பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷன் பண்ணுவேன். ஸோ என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். என்னால் முடிஞ்சளவுக்கு ஆன்லைன் இருக்க பிளேஸ் எல்லாத்தையுமே கில் செலெக்ஷன் பண்ணி தான் இருக்கேன். இல்லை பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணல, அவங்க என்ன தான் ரெஸ்பான்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. சரி ரைட்டுங்க, பார்த்துக்கலாம். இங்கே முன்னாடி பாருங்கள் ஃபார்வர்டில் ஒரு சரியான ஏஜ், அதுங்காட்டி தான் நான் வேறு பேஜுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேம் பிளே இருக்கும், ஒரு 2 பேர் பார்த்தா மேக்லி அழிச்சு விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வேறு பிடிச்சிச்சுங்க ஸ்பைட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஓரியன் போட்டிருந்தான். ஸோ உனக்கு பார்த்தீங்கன்னா ஓரியான ஒரு அடியை போட்டு முடிச்சாச்சு, பேலன்ஸ் ஒரு பிளேயர் தான் தன்னை பார்க்கல வந்துட்டு ஆடிட்டுருந்தான். ஸோ ரைட்டுங்க, ஒரு பெரியான ஏஜ் போட்டாச்சா, மாஸ்டர் கெட்டா ஆரம்பியா ஏஜ்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்ம கேம் பிளே நினச்சி அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு மூமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க. சரி ரைட்டு தான், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் 2-2 மாதிரி இருக்குது. நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிங்க, பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசன்ட் டேத்தில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1600+ வீடியோஸ்லாம் போட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, இப்போ ஒரு சார்ஜ் போட்டிருந்தேன், ஒரு 10K போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் கெயின் பண்ணேன். ஜஸ்ட் அது நம்பரில் சொல்ல வரல, 250 உறவுகள்ங்க. எப்படி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஸோ பார்த்தீங்கன்னா 250 மனசில் போய் உக்காந்துருக்கேன்னா அது சும்மா கிடையாது, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. 1 டேயில் நான் சொல்ல வர்றேன், அந்த 1 டே ஒரு ஷார்ட்ஸில் மட்டும் சரிங்களா. இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் கெயின் ஆனாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எரர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன தான் முக்கியமானாலும் லாஸ்ட் ரவுண்டு சொல்ல முடியாது. இன்னொரு ரவுண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு மேட்ச் லீட் பண்ணாரு. ஸோ ஹிட்டெல்லாம் பயங்கரமாக அடிக்கிறாருங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா லெஜெண்டாட்ட ஆடுறாரு, அப்பப்போ அல்ட்ரா பாட்டாட்ட ஆடுறாரு. என்னங்க பண்ணுறது, அடைய என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி கேம் பிளே இருக்காது ப்ரோ, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் தோணலாம். நான் ஒன்று சொல்லிட்டா, எல்லா மேட்ச்லேயும் ஒரே மாதிரி கேம் பிளே, ஒரே மாதிரினா நெக்ஸ்ட் லெவலில் கேம் பிளே கொடுக்கணும். அவங்க தான் ஒரு அல்ட்ரா லெஜெண்ட் பிளேயர், அதுக்காக நீ பிளேயரானு கேட்டிங்கன்னா நல்லா பிளேயர் கிடையாதுங்க.
சும்மா நார்மலான பிளேயர் சரிங்களா. ஆனால் ஒரு அல்ட்ரா லெஜண்டான பிளேயர் என்ன பண்ணுவான்னா எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி கேம் பிளே கொடுப்பான், ஒரு ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஆடுவான், ஒரு எனிமியை எவ்வளோ சப்பையாக அடிக்க முடியுமோ அந்த மாதிரி அடிச்சு ஒருத்தி தான் லீட் பண்ணுவான். அந்த மாதிரி ஸ்கில்டு பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேம் பிளே நானும் கொடுக்கணும்னு நினப்பேன், என் டீம்மேட்ஸும் கொடுக்கணும்னு நினப்பேன், என் கில்டு மேட்ஸும் கொடுக்கணும்னு நினப்பேன். ஸோ அதனால தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க, எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணணும் பண்ணுவாங்க அப்படின்னு சரிங்களா. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விரியான கேம் பிளே கொடுப்பேன், ஆனால் சத்தியமாக இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கலைங்க. ஒரு என் போட்டு அவன் அடிச்சு டேக் டவுன் பண்ணேன், இப்போ ரைட்டு லெஃப்ட்டுன்ற மாதிரி அடிச்சு விட்டானுங்க பாருங்க. இந்த ஸ்பைடர் வேற கோலாக இருக்காது, அது நம்மளே பிடிக்கல, நம்ம டீம்மேட்டை பிடிச்சி விட்டு வேறு என்ன சம்பவம் ஆகி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பார்த்தீங்கன்னா ஒரு நாக் டவுன் பண்ணிட்டான், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் விட்டானுங்க, ஸ்பைடர் உள்ளேன்னா அசல்ட்டாக அடிச்சிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட்டு அடிச்சிட்டானுங்க, ஓடவும் முடியல ஒளியும் முடியல, அந்த மாதிரி கதையாகி போச்சு. இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-3 மாதிரி ஆகி போச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒருத்திட்டு அடிச்சு மேட்ச் லீட் பண்ணாதான் நமக்கு போயா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 207 ஸ்டாரில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட மேட்ச் தான் நினைக்கிறேன். சரி இந்த ஒரு ரவுண்டை பாருங்க, முன்னாடி ஃப்ரீஸை போட்டு விட்டேன். நம்ம டீம் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் பிளேயர், என்ன கதைன்னா ஏடம்ல நாக் டவுன் பண்ணிட்டார் உதயா. இங்கே பார்த்தீங்கன்னா இரவு பார்த்தீங்கன்னா நாக் டவுன் ஆகிட்டார். இது என்னங்க கதை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் ஒரு எனிமி இருந்தேன், ஸோ அவனை அடிச்சு டேக் டவுன் பண்ணு சொல்லிட்டு இந்த வாழை பிரேக் பண்ணிருந்தேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எட்டில் விழுந்துச்சு. ஸோ சரியான டேமேஜில் அடிப்பேன் பாருங்க, அப்போ சுற்றி வால் போட்டுட்டேன். ஆனால் இந்த கிளி நமக்கு தான்டா அப்படின்ற மாதிரி நான் பாருங்க இந்த சைடு வால் ஏற்கனவே லைட்டாக பிரேக் டவுன் ஆகிச்சு, அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் ஒரு பிளேயர் தான், எங்கடா சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மால் உதயவே பார்த்தீங்கன்னா அடிச்சு டேக் டவுன் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நினச்சா அவ்வளோதான் காய போட்டார். ரைட்டிங் அவர் வெறியான போயா தான். ஸோ ஒர்க்கிட்ட மேட்ச் லீட் பண்ணியிருப்போம், இதில் ஏஸ் எல்லாம் அடிச்சு மாஸ்டா கெத்தான்ற மாதிரி ஒரு ஏஸ் கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரைட்டுங்க அந்த கதை இடிவிட்டோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், பிஆர்லன்னா கிராண்ட் அடிக்கலாம் எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு கட்சா தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன கர்வத்தில் சொல்கிறியா இல்லை ஆணவத்தில் சொல்கிறேன்லாம் கேட்காதீங்க, ஒரு கட்சி அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்டு வாசலி மாஸ்க் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள் லீடர் போர்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கில்டுவார் மாஸ்க் காட்டுறோம் என்ன சொல்கிறீங்க. சரி ரைட்டு போயிட்டுறேன், பாய்.